ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என் மொபைல்லே எப்படி வருதுன்னு பார்க்குறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லா மொபைலும் செட்டிங்ஸ் இருக்கும். நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அதில் ஆப்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஆப்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். உங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். அந்த ஆப்ஸ் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகும். அதுக்கப்புறம் அதில் சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்னு இருக்குது. நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போது சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பேக்கில் வரலாம். ஓகேங்களா, பேக்கில் வந்துட்டேன். மேனேஜ் ஆப்னு இருக்குதுங்களா, அந்த மேனேஜ் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே இதில் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் நமக்கு எந்த ஆப்ஸில் வந்து நமக்கு அதிக நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஆப்ஸ்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரணும், ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணி எப்படி அந்த நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. நான் எக்ஸாம்பிள் க்ரோமை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி வருதுன்னு ஒரு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ அந்த க்ரோம் ஓப்பன் பண்ணிங்களா, அதில் ஆப் பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணோடனே மேலே வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது ப்ளூ டிக் இருக்குது. அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டிசபிள் ஆயிரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா.